ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். சென்னையில் 11 வயது சிறுமியை 7 மாதங்களாக பலாத்காரம் செஞ்சவங்களுடைய 100 பை அறுத்தெறியுங்கள் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. சென்னையில் காது கேளாத 11 வயது சிறுமியை அவர் தங்கியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை பண்ணிட்டு வந்த 17 பேர் 7 மாதங்களாக பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடையாதவங்களே கிடையாது. இது குறித்து திரையுலகத்தை சேர்ந்தவங்க ஆவேசப்பட்டு கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சிறுமியை சீரழித்தவர்களுடைய ஆணுறுப்பை அறுத்தறியுங்கள் அப்படின்னு பார்த்திபன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த நிமிடம் இதே மணிக்கு இங்கோ அங்கோ எங்கோ ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்வை பார்த்தபடி. அதை தடுப்பது எப்படி? ஏனெனில் போன வாரம், போன மாதம், போன வருடம் வேறொரு சிறுமியின் உறைந்த ரத்தத்தின் மீது ஈனஸ்வரத்தில் நம் துயர் ஈக்கலாய் மொய்த்து கொண்டிருக்கையில் இந்த 17 இன்னும் சில மிருகங்களும் சிவித்திறனற்ற ஒரு சங்கு புஷ்பத்தினை பீத்தெறிந்து கொண்டிருந்தனர். எனவே நம் கண்களையும் காதுகளையும் கூர்மையாக்கி காமவெறிக்கு அலையும் மனுஷ பிராணிகளை கண்டறிந்து காயடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திபன் மேலும் சொல்லியிருக்காரு. 12 வயது சிறுமிக்கு தாயான நடிகை கஸ்தூரி சென்னை சம்பவம் குறித்தறிந்து பேரதிர்ச்சியும் கோபமும் அடைஞ்சிருக்காரு. அந்த 17 பேரும் ஆட்கள் கிடையாது, முகங்கள் இருக்கும் ஆணுறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலியல் பலாத்காரத்திற்கு மரண தண்டனை என்னும் சட்டம் கொண்டு வர இன்னும் எத்தனை பேரை இழக்க வேண்டும்? சென்னையில் 17 பேர் சேர்ந்து அப்பாவி சிறுமியை பலாத்காரம் செய்ததை அறிந்து அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தேன் அப்படின்னு விசால் ட்வீட் பண்ணியிருக்காரு. சிறுமியை சீரழித்த 17 பேரை தாக்கி இது தவறுதான் என்றாலும் மக்களின் உணர்வு நியாயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகையும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளருமான குஷ்பு.